Fifth one, Vaidehi sold two sarees for rupees 2200 each. So ஒரு saree வந்து 2200, அப்போ ரெண்டு saree இதில் நம்ம விற்கிறாங்க. One she gains 10% and on the other she loses 12%. Calculate her gain or loss percentage in the sale. So இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 1.2ல நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் ஸ்டவ் வச்சு நம்ம இதே மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டூ சாரீஸ் இருக்குது. ஸோ டூ சாரீஸ் வந்து ஈச் சாரீ வந்து 2200 விற்கிறது இது. ஸோ 4400 தான் வந்து டோட்டலான செல்லிங் ப்ரைஸ், அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு, டோட்டல் செல்லிங் ப்ரைஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாரீ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எவ்வளோ அமௌண்ட்டு? 2200. இதில் வந்து என்ன 10% கெயின் ஆகிருக்கு. அப்போ 10% இதுலேருந்து எடுத்தோன்னா நமக்கு 220 ருபீஸ். தட் மீன்ஸ் 2000. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு சாரீ இங்கே இருக்கா, ஃபஸ்ட்டு சாரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, 10% ப்ராஃபிட்னா 100 மேலே 10. ஸோ 110 இருக்குது. 110 வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க? இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ 2200 விற்றுருக்காங்க. ஸோ இதே வந்து நார்மல் காஸ்ட் ப்ரைஸ், 100 என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான். ஸோ இதை அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2200 × 100 / 110 இருக்கு. ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் இது வந்து 2 times, ஸோ 200. அப்போ டோட்டலாக வந்து 2000 அவங்க விற்றுருக்காங்க. ஓகே, இதே வந்து செகண்ட் சாரீ. செகண்ட் சாரீ வந்து, ஸோ இந்த 2000 பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு. ஓகே, இது காஸ்ட் ப்ரைஸு. இதே இப்போ செகண்ட் சாரீ வந்து எவ்வளோ? 12% லாஸில் விற்றுருக்காங்க. 12% லாஸில் விற்றுருக்காங்க. அப்போ 100 - 12 பண்ணோன்னா 88. அப்போ அந்த 88% வந்து எவ்வளோக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ 100 வரணும்னா எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 250 × 100 / 88. ஸோ இது வந்து 11 tables 8 times, இது 2 times. அண்ட் இது அகெயின் பண்ணோன்னா 2 tables பண்ணுறோம், 4 50. ஸோ 25. ஸோ 2500 கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2500 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து, ஸோ அவங்க க்வெஷ்சனில் வந்து 2200 ஈச் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அதோட காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸாக இருக்கிற சாரியை 2200 விற்றுருக்காங்க. எவ்வளோ அப்போ கிடைக்கும் அவங்களுக்கு? 10% ப்ராஃபிட் அதில் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு சாரீ வந்து என்ன, 2500 ருபீஸ் விலையுள்ள சாரியை வந்து 2200 விற்றுருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து 12% லாஸ் வச்சு விற்றுருக்காங்க. இப்போது இது ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2500 அப்போது ஆட் பண்ணோன்னா 4500. ஸோ 4500 தான் வந்து இந்த ரெண்டு சாரீக்கான காஸ்ட் ப்ரைஸு. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? இங்கே 4400 இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இங்கே கம்மியாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்கும்? லாஸு. ஓகே, ஸோ 4500 - 4400 ஓகே ஈக்குவல் டு 100 இருக்கும். ஸோ 100 ருபீஸ் வந்து லாஸில் இருக்குது. இப்போ லாஸோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 100 / காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 4500 × 100. ஓகே, ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் 100 / 100 / 45 இருக்குது. ஸோ 5 tables இது 9 times, இது 20. ஸோ இவங்களோட லாஸோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 20/9 இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொண்டுடலாம். ஸோ 20 இங்கே 9 பண்ணால் 18. ஓகே, ஸோ 2/9% வந்து அவங்களுக்கு லாஸ் வச்சு அவங்க அந்த இதை விற்றுருக்காங்க. ஓகே,